எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். சேலம் மாவட்டம் மூணத்தூர் பஞ்சாயத்தில் தலைவராக செயல்பட்டு வரும் மோகன்ராஜ் மற்றும் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து இருபுறும் தலைவாசல் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடராமன் துணையோடு பல லட்சம் பணத்தை பொய்ப்பணத்தை எழுதி மோசடி செய்ததை அந்த ஊர் இளைஞர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். தமிழக அரசின் ஆணைக்கிணங்க வருடத்திற்கு 6 முறையாவது கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்பது பஞ்சாயத்து தலைவர்களுடைய கடமை. ஆனால் ஊனத்தூர் பஞ்சாயத்தில் மட்டும் கிராம சபை கூட்டம் முறையாக நடத்தப்படவில்லை என்பது இப்பகுதி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். கடந்த மாதத்தில் பெயரளவில் கிராம சபை கூட்டத்தை 70 குறைவாக உள்ள மக்களை வைத்து கிராம சபை கூட்டத்தை தலைவர் நடத்தியுள்ளார். அதில் பொதுமக்கள் பஞ்சாயத்து வரவு செலவு கணக்கை மக்கள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ஆர்டிஐ மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பதில் ஏதும் சொல்லாமல் கூட்டத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். அதன் பிறகு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல்களை பார்த்ததில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து பொய்க்கணக்கு எழுதி வைத்து அரசாங்கத்தை ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. மோசடி செய்த தலைவர் மற்றும் பஞ்சாயத்து செயலாளர் அதற்கு உறுதுணையாக இருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் இவர்கள் மூவரையும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக அது மட்டுமல்லாமல் பாதியில் நின்று போன கிராம சபை கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்கள் முக்கிய கோரிக்கையாக வைத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்களது பணிவான வேண்டுகோள். 15 தலைவாசல் தாலுக்கா ஊனத்தூர் கிராமத்தில் 15/8/2022 நேற்று கிராம சபை கூட்டம் என்பது ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைவர் துவங்கப்பட்டு வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்து பொதுமக்கள் மத்தியில் குறைதீர்ப்பு முகாம் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுடைய குறைகளையே நிவர்த்தி செய்கிறதுக்கான கூட்டம் அது அல்ல. நாங்கள் குறைகளை கேட்கும் பொழுதும் செலவினங்களை அவர் கேட்கும் பொழுதும் அவர்கள் வந்து முறையான பதில் எங்களுக்கு தகவல் தரவில்லை. கடந்த மே மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆர்டிஐ தகவல் அறிய உரிமை சட்டத்திலிருந்து நீங்கள் கேட்டு தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அதுபோல் இந்த கூட்டத்தில் நாங்கள் தகவல் அறிய உரிமை சட்டத்தை தகவல் பெற்றுக்கொண்டோம். 2021/2022 வரவு செலவு கணக்கு தகவல் செய்யும்போது புதிய குடிநீர் பாசன இணைப்பு 1.5 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பகுதியில் குடிநீரே இல்லை. குடிநீர் பாசன இணைப்பு 1.5 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சீருடை வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபா பில் போட்டிருக்காங்க. 4 பேர்த்துக்கான இதில் வந்து 61,000 ரூபா பில் போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளீச்சிங் பவுடரு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு 2 வருஷத்தில் 7 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இந்த ஊழல் இங்கே வந்து ஊழல் நடைபெற்றிருக்கு. இந்த ஊழலை வந்து அரசு கவனத்தில் மேற்கொண்டு மக்களுக்கு இந்த குறைகளை நிவர்த்தி செய்யணும். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இந்த கிராம சபை கூட்டம் அடுத்த ஒரு தேதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் தலைமையில் நடைபெறணும். இந்த வரவு செலவு கணக்கு மக்கள் மத்தியில் முழுமையான விசாரணையை மேற்கொண்டு அதனுடைய அறிக்கை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் என்று கேட்டோம்.